ஹாய் ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? இந்த வாரமும் உங்களை பார்க்கறதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாம், 4 மணி ஆனவுடனே ஞாபகம் வச்சு இந்த வாரமும் வந்து உட்காந்துட்டீங்களா? இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி ப்ரோக்ராமை நீங்கள் போன வாரம் பார்த்தீங்க, ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வாரமும் உங்களுக்கு சூப்பரான பாட்டு, டான்ஸு, கிராஃப்ட்டு, கேமு, மெமரி வர்ஸ் எல்லாமே இருக்குது. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் தான், சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஆஃபைல எக்ஸாம் நடக்கும், ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், நல்லா ஜபம் பண்ணுங்கள், நல்லா படிங்க. இந்த ஆஃபைல எக்ஸாமில் ஏசப்ப உங்களுக்கு நல்ல மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்திருப்பீங்க, அப்படி தானே? ஓகே, இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். முதலாவது அழகான ஒரு பாட்டு. இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஸ்டார். ஆமாம், போன வாரம் எப்படி சாண்டா வச்சு கிறிஸ்மஸ் தாத்தா வச்சு நம்ம பார்த்தோம், இன்னைக்கு ஸ்டாரை வச்சு தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். உங்களுக்காக உங்களை போல இருக்கிற நிறைய குட்டி பிள்ளைங்க சூப்பர் சூப்பராக வந்து அழகாக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? யாரு 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 இந்த ஸ்டாரு? பெத்லகேமில் பிறந்திருக்கிறாரு. யார் அந்த ஸ்டாரு? கரெக்டாக சொன்னீங்க, அந்த ஜீசஸ் தான். ஜீசஸை பற்றி அழகான ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? பாட்டை பார்த்ததும் நீங்கள் அழகாக பாடி அந்த பிள்ளைங்களை போலவே நீங்களும் டான்ஸ் ஆட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா பிள்ளைங்களா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். அழகாக இருந்துச்சுல்ல? ஆமாம், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் இந்த பாட்டை கேளுங்க, நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்க, உங்கள் சர்ச்சில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸில் கூட இந்த பாட்டுக்கு அழகாக டான்ஸ் ஆடுங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு அழகாக ஒரு மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? ஆமாம், நிறைய பேருக்கு வசனம்னா பிடிக்கும். உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணலை? ஆமாம், கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியல. பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஆஃபல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு காத்திருக்குது, அதை வாங்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, இப்போ ஒரு அண்ணன் வந்து சூப்பராக ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போகிறாங்க, கற்றுக்கிட்ட ரெடியாக இருக்கீங்களா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மனப்பாட வசனம் பார்க்க போறோம். இன்னைக்கு என் கூட நிறைய குட்டீஸ் வந்திருக்காங்க, பார்க்கலாமா? பாருங்க, இங்க நிறைய போட்டோஸ் பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எடுத்தோம்னா இதுல பிளாக் இருக்கு, ஒரு இதுல ஒருத்தர் நடந்து போற மாதிரி இருக்கு, இதுல நிறைய ஜனங்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா என்ன வசனம்னு? ஓகே, நீங்க பாருங்க, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா வெளிச்சம் வந்திருக்க, ஒருத்தர் ஏதோ பார்த்துட்டு இருக்கா, இங்க என்னன்னா பைபிள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்குதா? ஓகே, பார்க்கலாமா நீங்க என்ன வசனம்னு சொல்லி. ஓ, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஓ, ஏசாயா 9:2. பாருங்க, சூப்பரா இருக்குல்ல வசனம். மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் வசனத்தை, பார்க்கலாமா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன குட்டீஸ், எல்லாம் போனையே பார்த்துட்டு இருக்கீங்க, என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2 எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2 ப்ளீஸ், நான் அண்ணன் இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2 ஓகே ப்ளீஸ், நீங்கள் இந்த வசனத்தை எல்லாருமே நீங்கள் வீட்டில் படித்து உங்கள் அம்மா அப்பாட்ட என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை ஒப்பீங்க, சரிங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். பாய் குட்டீஸ். வசனம் கற்றுக்கிட்டீங்க தானே? நீங்களும் படித்து அண்ணனுக்கு அழகாக வாட்ஸ்அப் பண்ணிடுவீங்களா? ஆமாம், அழகாக படித்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பலாம், இல்லைன்னா அதை நீங்கள் மனப்படமாக எழுதி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். யாரெல்லாம் அனுப்புறீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், பார்க்கலாம் யாரெல்லாம் அனுப்புறீங்கன்னு. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஆமாம் பிள்ளைங்களா, கிறிஸ்மஸ்னாலே நிறைய டெக்கரேட் பண்ணுவோம் நம்ம வீட்டை, அப்படி தானே? டேடி கிட்ட போய், மம்மி கிட்ட போய், எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. போன வாரம் கூட ஒரு அக்கா அழகாக நமக்கு சாண்டா கிளாஸ் எப்படி A4 ஷீட் வச்சு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உடனே போய் பாருங்கள். இன்றைக்கி கூட ஒரு அக்கா அழகாக கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிராஃப்ட் சொல்லி கொடுக்க போகிறாங்க, என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. ஓவர் டு கிராஃப்ட் டைம். ஹாய் குட்டீஸ், இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஸ்டார் தானே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரே ஒரு ஷீட்டில் வச்சு நம்ம ஸ்டார் எப்படி மேக் பண்ணலான்றதை பார்த்து, இப்போ கூட நம்ம ஒரே ஒரு யூனிஃபார்ம் ஷீட் மட்டும் எடுத்துக்கிறோம், இதை வச்சு நம்ம ஸ்டார் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சரியாக வரலன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பேப்பர்ஸ் வச்சுருக்கா. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு போகலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி, இல்லை எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணால் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குதா, இதில் வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்படி ஓப்பனாக இருக்கிறது வந்துட்டு லெஃப்ட் சைடும், க்ளோஸாக இருக்கிற இது வந்து ரைட் சைடும் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து 3 தான் நம்ம கட் பண்ணி முடிச்சுக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்த 2 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கோ, இப்படி நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகணும்னா, 2 பேப்பர்ஸாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிசரை விட்டுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு 1 வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோமா, அதில் 2 வந்து விட்டுட்டு 3rd இந்த 3rd இந்த 3rd நம்ம வந்து சேர்த்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோம். டர்ன் பண்ணிக்கோமா, இந்த செக்கையும் ஆப்போசிட் சைடில்
ஃபேஸ்வாஷை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிற எல்லா பேப்பர்ஸுமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம்னா, டுடேஸ் நான் ரெண்டு கலர் ஷீட்ஸில் நாலு ஸ்டார் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே கலர்னாலும் ஓகே, இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னாலும் ஓகே. இப்போ வந்துட்டு நான் நாலு ஸ்டார் ரெடி பண்ணிட்டேன்னா இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ண முடியாது, ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டேப்லர் அடிச்சுக்கோம். ரெடி பண்ணி ஸ்டாரா மேக் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா. நீங்க இதை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் பண்ணிக்கலாம், இல்ல சேம் கலர்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி உங்க வீட்டுல நீங்க தொங்க வரும்போது சூப்பரா இருக்கும். இல்லைங்களா, கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் இதே போல் ஸ்டார் பண்ணி உங்கள் சர்ச்சில் டெக்கரேட் பண்ணலாம், உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுங்கள். சூப்பராக, கடையில் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாம், நீங்களே செய்ய போகிறீங்க. அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்ப்பாங்க, வா இதை யார் செஞ்சான்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் கிறிஸ்மஸ் பார்ட்டி ப்ரோக்ராம் பார்த்து நானும் அழகாக ஸ்டார் செஞ்சேன்னு சொல்லுவீங்களா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கேம் விளையாட போகிறோம். நம்ம கூட நிறைய குட்டீஸ் வந்துருக்காங்க அந்த கேம் விளையாடுறதுக்காக. ஸோ ஓகே, இந்த கேம் என்ன கேம்னா, ஏசப்பா இந்த பூமியில் எதுக்காக பிறந்தாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இங்கே இருக்க குட்டீஸ் நம்ம கேட்கலாமா? ஒரு கேம் மூலமாக அந்த நிறைய கார்டு நான் கையில் வச்சிருக்கிறேன். இந்த கார்டில் ஒவ்வொரு கார்டு ஒவ்வொருத்தங்க எடுக்க போகிறாங்க. ஓகே, விளாடுறதுக்கு நீங்களா ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, எடுக்கிறீங்களா? ஓகே, சூப்பராக எடுத்துருக்குறாங்க. ஏசப்பா எதுக்காக வந்தாங்களா? பரலோகம் சேர்க்கறதுக்காக வந்தாங்க. உங்களை எல்லாத்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போகிறதுக்கு தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, இந்த பூமிக்கு வந்தாங்க. ஓகே, சூப்பர், கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்த பார்க்க போறோம், யார் எடுக்கலாம்னு பார்க்கலாம். எடுங்க. வாவ், சூப்பர். ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்கன்னா, இழந்து போனதே தேட வந்தாங்களா? பாருங்க குட்டீஸ், நம்ம வாழ்க்கையில நிறைய இழந்திருக்கோம்ல, அதெல்லாம் இழந்து போனதெல்லாம் நமக்கு தரதுக்காக தான் ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க, இந்த பூமியில வளர்ந்துருக்காங்களா? ஜோரா கை தட்டிடலாமா அந்த குட்டிக்கு? ஓகே, நீங்க. ஓ, ஏசப்பா என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக அந்த பூமிக்கு வந்தாங்க? இல்லை இல்லை, ஏசப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட வரல. ஓகே, நெக்ஸ்ட் வேற கார்டு இருக்கீங்களா? டிவி பார்க்கையா? ஏசப்பா அந்த பூமியில பிறந்த டிவி பார்க்கறதுக்காக பிறந்தாங்க. அச்சுச்சோ, டிவி பார்க்கல ஏசப்பா பிறக்கல, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கார்டு எடுக்கலாம். வாவ், சூப்பர். ஏசப்பா எதுக்காக இந்த பூமியில பிறந்தாங்களா? நம்முடைய பாவங்களை போக்குறதுக்காக, நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் ஏசப்பா போக்குறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த பூமியில நம்மளை போல மனுஷனா பிறந்தாங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். கை தட்டிடலாமா ஜோரா? சூப்பர், வெரி குட், வெரி குட். பாருங்க குட்டீஸ், நேரம் போக்குது. டைம் பாஸ்க்காக ஏசப்பா பிறந்தாங்க. ஏசப்பாக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சும்மா டைம் பாஸ்க்காக பிறந்தாங்க? இல்ல, கிடையாது. ஓகே, வேற அடுத்து நீங்க எடுக்கலாமா? ஏசப்பா என்ன கிரிக்கெட் விளாட்றதுக்காக ஏசப்பா பிறந்தாங்க? இல்லை இல்லை இல்லை. ஓகே, இன்னொரு பாருங்க, சாபம் நீக்க போட்டிருக்கு. ஆமா குட்டீஸ், ஏசப்பா நம்முடைய சாபங்களை நீக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த பூமியில பிறந்த. பாப்பா கை தட்டி இல்லாம ஜோரா? ஓகே குட்டீஸ், நம்ம அழகா கேம் விளாண்டோம். ஏசப்பா எதுக்காக எல்லாம் இந்த பூமியில பிறந்தாங்க, ஒருத்தங்களா சொல்லலாமா? நம்மளுடைய பாவங்களை நீக்கிறதுக்கு, வேற நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்ப்பதற்காக, நம்முடைய சாபங்களை நீக்கிறதுக்காக, இன்னொன்னு இழந்து இழந்து போனதை தேடுறதுக்காக தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, இந்த பூமியில நம்மளை போல ஒரு மனுஷனா பிறந்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? ஓகே, நம்ம அடுத்த ப்ரோக்ராம்க்குள்ள போலாம். இல்லைங்களா, ஆல்பாபெட்டிக் பார்த்துட்டு இருக்கிறோம். போன வாரம் என்னெல்லாம் பார்த்தோம், ஏ பி சி டி இ எஃப் வரைக்கும் பார்த்தோம், அப்படி தானே? இன்னைக்கு கூட அடுத்த ஆல்பாபெட்டிக் பார்க்கலாமா? இதை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. கற்றுக்கிற இந்த ஆல்பாபெட்டிக் மெத்தட்ஸ் எல்லாம் இனி உங்கள் மனசில் மனப்படமாக இருக்கணும், சரிங்களா? இனி யாராவது ஏ ஃபார் என்னன்னு கேட்டால் ஆப்பிள் சொல்லுவீங்களா, ஏஞ்சல் சொல்லுவீங்களா? வெரி குட்.
அழகா சொல்றீங்க, அப்படித்தானே? இன்னைக்கு கூட அடுத்த ஆல்பாபெட்டிக் கத்துக்கலாமா? வாங்க, ரெண்டு குட்டி பிள்ளைங்க அழகா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. கிரேஸ், G for என்னது? இது கூட தெரியாதா? G for grapes. இல்ல, G for God. God-ஆ? இது கிறிஸ்மஸ் சீசன், அதனால G for God. ஒரு God நமக்காக வந்து இந்த உலகத்துல ஒரு மனுஷனா பிறந்தாங்க, அதனால G for God. நீங்க சொல்லுங்க பாப்பு, H for என்னது? இது கூட தெரியாதா? H for horse. Horse கிடையாது, H for holy. ஹோலியா? அப்படினா ஆமா, ஜீசஸ் இந்த உலகத்துல ஹோலியா தான் பிறந்தாருனால நம்மளும் ஹோலியா இருக்கணும். சோ ஹச் ஃபார் ஹோலி ஃபார் இமானுவேல். இமானுவேல்னா என்னன்னு தெரியுமா? இமானுவேல்னா ஏசு நம்மோட கூட இருக்கிற அர்த்தம். எப்பவுமே ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்க. சோ ஐ ஃபார் இமானுவேல். கிரேஸ், ஜே ஃபார் என்னது? ஜே ஃபார் ஜோக்கர் தானே? ஜோக்கர் இல்ல, இது கிறிஸ்மஸ் சீசன். இப்ப சொல்லு, ஜே ஃபார் என்னது? J for Jesus, right? Correct. J for Jesus. K for King. Who is the King? Jesus is the King. So, K for King. Uncle, L for what do you know? I'm learning. L for Lion. No, L for Love. Jesus is the King. We have a lot of love. That's why we are here. That's right. மறந்துடவே கூடாது. G for கேட்டா என்ன சொல்லணும்? Yes, God னு சொல்லணும். H for கேட்டா Holy னு சொல்லணும். Holy னா என்ன சொன்னாங்கல்ல, பரிசுத்தம். இயேசப்ப அந்த உலகத்துல பிறந்தது நம்முடைய பாவத்தை நீக்கி அவர் நம்முடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக தான். சோ இன்னைக்கு கத்துக்கிட்ட ஆல்பாபெட்டிக்கை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. என்ன பண்ணுச்சு? ஏசப்பா எங்க இருக்காங்கன்னு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுச்சு. அதே மாதிரி நீயும் லைஃப்ல ஸ்டாரா இருக்கலாம். உலகத்துல வந்து ஏசப்பா வெளிச்சமா பிறந்தாங்க, அதனால நாமளும் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளையானா எப்படி இருக்க முடியும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பான வழியில போறாங்கன்னு நாமளும் தப்பான வழியில போக கூடாது. அவங்கள வெளிச்சத்தின் பாதையில கொண்டு வரணும். அப்பனாதான் நாமளும் ஒரு ஸ்டாரா இருக்க முடியும். அப்புறம் நம்மளே ஒரு ஸ்டாரா இருக்கலாமா? கண்டிப்பா, இந்த ஸ்டாரோட நாம ஒரு ஸ்டாரா இருக்கிறதுதான் முக்கியம். அப்ப நானும் ஒரு ஸ்டாரா இருப்பேன் பெஸ்ஸி. என்ன குட்டீஸ், எல்லா ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, கிறிஸ்மஸ் வேறு ரொம்ப நெருங்கிருச்சு. நிறைய பேர் சர்ச்சில் டான்ஸ் ஆடுறதுக்கு, பாட்டு போடுறதுக்கு, ஸ்கிட் நடிக்கிறதுக்குன்னு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அதே நேரம் என்ன பண்ணேன், நமக்கு கிறிஸ்மஸோட தான் ஆஃபில் எக்ஸாமும் வருது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா படிங்க. நிறைய லீவ் உங்களுக்கு இருக்குது. அந்த லீவில் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் நீங்கள் பதில் அனுப்புங்க, சரிங்களா? சரி, இன்றைக்கி கூட அண்ணன் உங்களுக்கு சூப்பராக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். குட்டீஸ், அண்ணன் கையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், ஸ்டார் தான் வச்சுருக்கிறேன். அழகாக பாட்டு பண்ணல, உன்னையும் என்னையும் மீட்டிட யார் ஸ்டாராக பிறந்தா? ஜீசஸ் பிறந்தாங்க. இந்த ஸ்டார் தான் கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லார் வீட்டு வாசல்லையும் என்ன போட்டிருப்போம்? அழகான ஸ்டார்ஸ் போட்டிருப்போம். சரி பிள்ளைங்களா, இந்த ஸ்டார் என்ன செய்யுது? ஆமாம், வானத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, அப்படி தானே? நம்ம பூமியை விட, சூரியனை விட இந்த ஸ்டார் ரொம்ப பெருசான். அது மட்டும் இல்லை பிள்ளைங்களா, இந்த ஸ்டார் தான் நமக்கு இரவு நேரங்களில் நல்ல வெளிச்சத்தை கூட கொடுக்குது. ஆமாம், நீயும் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும். பாரு,
எப்படி ஜீசஸ் இந்த உலகத்தில் ஒரு ஸ்டாராக பிறந்தாங்க அப்படிதானே. இயேசப்பா பிறந்ததுனால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பிள்ளைங்க அழகாக கேம் விளையாண்டாங்க. என்னெல்லாம் பாவம் போக்க, சாபம் நீக்க, பரலோகம் சேர்க்க, இழந்ததை மறுபடி தர்றதுக்கு ஜீசஸ் ஒரு ஸ்டாராக பிறந்தாங்க. எப்படி இயேசப்பா ஒரு ஸ்டாராக பிறந்தாங்களோ நீயும் ஒரு ஸ்டாராக இருக்கணும். ஆமாம், உலகத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, நிறைய பேரை சூப்பர் ஸ்டாராக வச்சுருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சினிமாவில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் தான் ஸ்டாராக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கிரிக்கெட்டில் ஆடுறவங்க ஸ்டாராக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கார்ட்டூனில் வர்ற கதாபாத்திரங்கள் தான் ஸ்டார். சரி, இப்போ உங்ககிட்ட கேட்குறனே, உங்களுக்கு யார் ஸ்டாரு? நிறைய பேர் யோசிக்கிறீங்களா, நமக்கு ஒரே ஒரு ஸ்டார் ஜீசஸ் தான். ஜீசஸ் வாழ்ந்த நாட்களில் கூட அவர் ஸ்டாராக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், நேராக நிமிந்து உட்காந்து அழகாக டிவியில் பார்க்குறீங்களோ ஃபோனில் பார்க்குறீங்களோ சமத்து பிள்ளைகளாக உட்காந்து கவனிக்கணும். கவனிப்பீங்களா? ஒரு அப்பாவுக்கு மூணு பசங்க இருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு வயசான உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அதில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கிறேன், அதை மூணு பேரில் ஒருத்தருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. உடனே அப்பா, யாருக்குப்பா கொடுக்க போகிறீங்கன்னு மூணு பசங்களும் கேட்டாங்க. ஆனால் அப்பா சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, யார் அதை கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த கிஃப்டை கொடுக்க போகிறேன்னாங்க. உடனே அப்பா சீக்கிரம் சொல்லுங்கப்பான்னு மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, மூணு பேருக்கும் மூணு ரூம் கொடுத்துருவேன், அந்த மூணு ரூமில் ஆளுக்கு ஒரு ரூமை நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த ரூமை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வச்சு நிரப்பணும், அந்த ரூமில் கொஞ்சம் கூட எம்டி பிளேஸ் இருக்கவே கூடாது, எதையாச்சும் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி நான் வந்து பார்க்கும்போது அந்த ரூம் முழுவதும் ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் நிரப்பியிருக்கோன்னு சொன்னாங்க. அப்பா இதெல்லாம் ஈஸிப்பா அப்படின்னு மூத்த பையன் சொன்னான். ரெண்டாவது பையன் சொன்னான், அப்பா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா. மூணாவது பையன் சொன்னான், அப்பா நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன்ப்பான்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு நாள் வந்துச்சு, அப்பாவும் டாஸ்க் கொடுத்தாங்க, மூணு பசங்களும் பிளான் பண்ணாங்க. ஒரு நாள் மூத்த பையன் அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா வேகமாக வாங்கப்பா, ஏன் நீங்கள் கொடுத்த ரூமை நான் அழகாக நிரப்பிட்டேன். அப்பா சொன்னாங்க, டே என்னடா பண்ணுன அப்படின்னு கேட்கும்போது இந்த மூத்த பையன் என்ன தெரியுமா செஞ்சாங்க, கடையில் போய் நிறைய பஞ்சு வாங்கி அந்த பஞ்சை எல்லாம் எடுத்து ரூம் ஃபுல்லாக ஒரு கேப் இல்லாமல் அடைச்சி வச்சுட்டாங்க. உடனே சொன்னாங்க, அப்பா இப்போ நீங்கள் வந்து பாருங்கப்பான்னு ரூம் கதவை திறந்தாங்க. அப்பா வாசலில் நின்னாங்க. பிள்ளைங்களா, அப்பா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பஞ்சு எல்லாம் ரூமை விட்டு கதவை திறந்தோன்னு பறந்து போயிருச்சு. உடனே மற்ற ரெண்டு பேரும் சிரித்தாங்க, பஞ்சியை வச்சு அடைச்சிருக்கேன் பாரு, காற்றுல பறந்து போயிருச்சுன்னு. உடனே அப்பா சொன்னாங்க, சரி விட்றா, ரெண்டாவது மகனே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரெண்டாவது பையன் சொன்னான், அப்பா அண்ணனை மாதிரிலாம் கிடையாதுப்பா, நான் சூப்பராக செஞ்சுருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ரெண்டாவது பையனும் வாங்கப்பான்னு சொல்லிட்டு டோரை திறக்க போனோம். அப்பா சொன்னாங்க, டேய் அவனை மாதிரி நீ எதையும் வச்சு அடைச்சி வைக்கலையே, அப்பா நான் ரொம்ப ஞானம் உள்ளவன்ப்பான்னு சொல்லிட்டு ரூமை திறந்த உடனே ரூமுக்குள்ளேருந்து பயங்கரமாக தண்ணி வெளியேறுச்சு. ஆமாம், இந்த ரெண்டாவது பையன் ரூம் ஃபுல்லாக ஓட்டை இல்லாமல் உடச்சி ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வச்சுருந்தாரு. அப்பா ரூமை திறந்தோடனே அப்பா மேலே தண்ணி அடிச்சிட்டு போயிருச்சு. எல்லாரும் சிரித்தாங்க. உடனே மூணாவது பையன் சொன்னான், அப்பா நான் அப்படிலாம் பண்ணலப்பாண்ணா, டேய் நீ ஏதாவது பண்ணியிருப்படா, நான் வரமாட்டேன்டாரு. அப்பா சொன்ன அப்பா உடனே சொன்னார், டேய் ஒழுங்காக செஞ்சியா இல்லையா? அப்பாட்ட அந்த பையன் சொன்னான், அப்பா நீங்கள் வாங்கப்பா ஒரு பிரச்சனை இல்லைப்பான்னு அந்த பையன் அவனுடைய ரூமை திறந்து காமிச்சான். அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக். பிள்ளைங்களா என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த பையன் ஒரே ஒரு கேண்டில் வாங்கி அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டாக வச்சுட்டு அந்த கேண்டில நடுவில் வச்சான், அதை தீ கொளுத்தி வச்சுருந்தான். அந்த கேண்டில் எரியும் போது அந்த ரூம் ஃபுல்லாக பிரகாசமாக இருந்துச்சு. அப்பாட்ட சொன்னான், அப்பா இந்த ரூம் ஃபுல்லாக இருளாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் இந்த ரூம் ஃபுல்லாக எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்க்குறீங்கல்ல. சொன்ன உடனே இவங்க அப்போக்கு பயங்கர சந்தோஷட்டே, நீ தான ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் கிஃப்டை மூணாவது பையனுக்கு அப்பா கொடுத்தாங்க. பார்த்தீங்களா பிள்ளைங்களா, ஒரே ஒரு சின்ன கேண்டில் தான் இருளாக இருந்துச்சு அந்த ரூம், அந்த ரூமையே பிரகாசமாக்குச்சு. அந்த பையனும் அப்பா கிட்ட கிஃப்ட் வாங்கினான். இதே போல தான் ஏசப்பாவும் இந்த உலகத்தில், இருளான உலகத்தில் நிறைய மக்கள் பாவம் செய்கிறாங்க. நம்ம கூட நிறைய நேரம் ஏசப்பாவுக்கு பிடிக்காதது, அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதது, கீழ்படியாத காரியங்களை செய்கிறோம். நம்மளும் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி தான் ஜீசஸ் இந்த உலகத்தில், இருளாக இருக்கிற இந்த உலகத்தை வெளிச்சமாக்க ஒரு ஸ்டாராக பிறந்தாங்க.
அம்மா பிள்ளைங்களா, இன்னைக்கு நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். பைபிள்ல கூட ஒரு அழகான வசனம் இருக்குல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்க நடக்கிறீங்களா? ஜீசஸ் நடந்தாங்க பிள்ளைங்களா? அவங்க அம்மா அப்பா கூட வாழ்ந்த நாட்கள்ல கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. 30 வயசு வரைக்கும் ஏசப்பா அவங்க டேடி மம்மி கூட தான் இருந்தாங்க. அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்டாங்க, எந்த எதிர்த்துமே பேசல, கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை பிள்ளைங்களா, ஏசப்பா ஒரு ஸ்டாரா இருந்தாங்க. எப்படி தெரியுமா? சீஷர்களோட இருக்கும் பொழுது, ஜனங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது அவங்க தன்னை ஒரு ரோல் மாடலா காமிச்சாங்க. ஏன்னா எப்படி சாஸ்திரிகளுக்கு இந்த நட்சத்திரம் வழிகாட்டுச்சுல, நீங்க மத்தேயு 2 அதிகாரத்தை முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போனாங்க, வழியே தெரியல. அப்போ ஒரு நட்சத்திரம் ஜீசஸ் இருக்கிற இடம் வரைக்கும் இப்படி நகர்ந்துக்கிட்டே போச்சு. அந்த ஸ்டாரை பின்பற்றியே போனாங்களா 3 சாஸ்திரிகள், நேரம் இயேசப்பா இருந்த இடத்துல கொண்டு போய் விட்டுச்சு. அதே போலதான் நீயும் நானும் ஒரு ஸ்டாரா இருக்கணும். ஸ்டார்னாலே ரோல் மாடலான லைஃப். ஆமா, முன்மாதிரியா இருக்கணும். நீ படிக்கிற இடத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரோல் மாடலா இருக்கிறியா? அவன் தப்பு செய்யறான், அதனால நானும் செஞ்சேன். அவன் சினிமா பார்த்தான், நானும் பார்த்தேன். அவன் செல்போன் நோண்டுறான், நானும் நோண்டேன். அவன் கேமும் விளையாண்டுட்டு இருக்கான், கார்ட்டூனே பாக்குறான், அதனால நானும் பார்த்தேன். நோ 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 நோ, நீ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை. நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வழிகாட்டியா இருக்கணும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டாரா இருக்கணும். நீ ஸ்டாரா இருக்க போறியா இல்லைன்னா போரா இருக்க போறியா? பக்கத்துல யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, உன் அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி இருந்தா கைப்பிடிச்சு கேளுங்க பாக்கலாம், நீங்க ஸ்டாரா இருக்க போறீங்களா இல்லைன்னா போரா இருக்க போறீங்களா? ஆமா, அம்மா அப்பா சொல்லுவாங்க, டே எப்ப பாரு டிவியே பார்த்துட்டு இருக்கிறேன், கொஞ்சமாவது பைபிள் படியே, கொஞ்சமாவது ப்ரேயர் பண்ண, கொஞ்சமாவது உன் பாட புத்தகத்தை படியே, போங்கம்மா அப்படின்ட்டு எனி டைம் ஃபோன் முன்னாடியும் டிவி முன்னாடியுமே இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ஸ்டாரா இருக்க முடியாது. நீங்க ஸ்டாரா மாறிட்டீங்கன்னா இயேசு அறியாத பிள்ளைங்களுக்கு, தீய வழியில் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசப்பாவுடைய அன்பை காண்பித்து வழி நடத்துகிற ஒரு ஸ்டாராக நீங்கள் வாழலாம். ப்ளீஸ், எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? இது குயிஸ் டைம். ஆமாம், போன வாரம் அனுப்பாதவங்க உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆன்சர் அனுப்புங்க. இன்றைக்கி அண்ணன் உங்களுக்கு ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன். நீங்கள் இதுக்கு ஆன்சரை எழுதியோ இல்லைன்னா டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, சரிங்களா? க்வெஸ்சன் ஜி ஃபார் டேஷ், அல்பாபெட்டிக் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஜிக்கு என்ன சொன்னாங்க? செகண்ட் க்வெஸ்டின், இன்றைக்கு கற்றுக் கொடுத்த மனப்பாட வசனத்தின் இருப்பிடம் என்ன? செகண்ட் க்வெஸ்டின், இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த மனப்பாட வசனத்தினுடைய இருப்பிடம் என்ன? தேர்ட் க்வெஸ்டின், நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும்? 4 ஆன்சர் இருக்குல்ல, எந்த ஆன்சர் கரெக்ட்னு பார்த்து அனுப்புவீங்களா? 4th க்வெஸ்சன், இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பாடலை ஆக்சன் சாங்க நீங்க பாடி எங்களுக்கு அனுப்பணும். வாய்ஸ் ரெக்கார்டில் பாடியோ வீடியோ எடுத்தோ எங்களுக்கு அனுப்பணும். க்வெஸ்சன், இன்னைக்கு ஒரு அழகான கேம் விளாண்டோம்ல, அதை ஒரு மெயினான ஒரு தலைப்பு சொல்லி அண்ணன் நடத்துனாங்க. அது என்ன தலைப்பு? ஒரு தலைப்பு சொல்லி பிள்ளைங்களை கார்டு எடுக்க சொன்னாங்கல்ல, அது என்ன வார்த்தையை சொல்லி அண்ணன் எடுக்க சொன்னாங்க? ஸோ இந்த 5 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டு காத்திருக்குது. ப்ளீஸ், எல்லா ப்ரோக்ராம் பார்த்தாச்சு, சூப்பராக இருந்துச்சுல்ல? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சர்ச்சில் இருக்கிற சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு, உங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த வாரமும் உங்களுக்கு ப்ரோக்ராம் காத்திருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் ரெடியாக இருங்க, சரிங்களா? So next week, பார்க்கலாம். பாய்.